வர நவம்பர் 7 உலகநாயகன் கமலஹாசனோட பிறந்த நாள். அன்று அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்து காத்திருக்குன்னு சொல்லலாம். ஒருன்னு சொல்றத விட இரட்டை விருந்து அப்படின்னு சொல்லலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெச்னோ இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் அவருடைய 233வது படத்தில் நடிக்கிறாரு. அந்த படத்தோட ஷூட்டிங்கும் அன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறதா தகவல் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நாயகன் படத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 36 வருடங்களுக்கு பிறகு இயக்குனர் மணியத்தனத்தோட அவர் சேர்ந்திருக்காரு. இந்த படத்தோட அஃபீஷியல் ப்ரோமோ டீசரும் பார்த்தீங்கன்னா அதே நவம்பர் 7 அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணுறாங்களா. இப்போ இந்த விஷயத்த உலகநாயகன் கமலஹாசனே சொல்லியிருக்காரு பிக் பாஸ் நிகழ்ச்சியில். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, 36 வருடங்களுக்கு பிறகு நானும் இயக்குனர் மணியத்தனும் இணைய போகிற படத்தோட அஃபீஷியல் ப்ரோமோ வீடியோ டீசரை வந்து ஷூட் பண்ண போகிறோம், நான் அதில் கலந்துக்க போகிறேன். இந்த வீடியோ நவம்பர் 7 அன்னைக்கு என் பிறந்த நாளில் உங்கள் ஆசையுடன் அது ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அவரே அஃபீஷியலாக சொல்லிட்டாரு. ஸோ இதை கேட்ட கமல் ரசிகர்லாம், ஒரு பக்கம் ஹெச் இனோத்து படத்தோட துவக்கம் ஷூட்டிங், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மணியத்தனம் படத்தோட அஃபீஷியல் டீசர் ரிலீஸு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சங்கர் இந்தியன் 2ல ஏதாவது ஒரு ஸ்டில்லாச்சு விடமாட்டாரா, புதுசாக ஒரு ஸ்டில்லு அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் கல்கி படத்தில் வில்லன் அடிச்சுட்டு இருக்காரு. ஸோ அந்த படத்துலேருந்து எதாவது கிளிம்ஸ் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரியான ஏக்கத்தோடு இருக்காங்க. மொத்தத்தில் எது எப்படியோ இந்த நவம்பர் 7 உலகநாயகன் கமலஹாசன் பிறந்த நாளுக்கு கமல் ரசிகர்களுக்கு டபுள் டமாக்கா அப்படின்னே சொல்லலாம்.